பத்து தலை. இந்த படத்தோட ஆடியோ லான்ச் ட்ரெய்லர் வந்து பாத்தீங்கன்னா நேத்து நேரு ஸ்டேடியத்துல வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது எஸ்டிஆர் பாக்கணுமே மனுஷன் டெரிஃபிக்கான லுக்ல இருக்காரு. அவ்வளவு ஃபேன்ஸ், அவ்வளவு லவ், அவ்வளவு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒரு விஷயம் தான் வந்து பாத்தீங்கன்னா அவரோட லைஃப்ல எந்த ஒரு டிராபேக் இருந்தாலும் ஈஸ்வரன் மாநாடு வெந்து தனிந்தது காடு பத்து தலைன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு அவர் கொண்டு போயிட்டு இருக்கு. அதை காப்பாத்திக்கிறது அவர் கையில தான் இருக்கு. தனித்தன்மையை யாருக்காகவும் விட்டு கொடுத்துறாதீங்க. மப்டி படத்தோட ரீமேக்கா தான் வந்து பாத்தீங்கன்னா பத்து தலை படம் சொல்லி எடுத்திருக்காங்க. அதுல எஸ்டிஆர், கௌதம் கார்த்திக், பிரியா பவானி சங்கர் சொல்லிட்டு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. சோ அது ஒரு கேஜிஎஃப் சாயல்ல இருக்குன்னே சொல்லலாம். அதனாலே படம் வந்து ரொம்பவே பயங்கரமா இருக்க போகுது. அந்த ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா மனுஷன் அவ்வளவு பேசியிருக்காரு. அதெல்லாம் பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா புல் அரிக்குது இல்லைன்னு சொல்ல, நாலஞ்சு வயசுல இருந்து நடிக்கிறாரு, அவ்வளவு பெரிய ஸ்டார்டம், அவ்வளவு மோசம் இருக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிய மாட்டேங்குது. அதை விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு படத்துல நீ அழிக்க வந்த அசுரனா இருந்தா நான் காக்க வந்த ஈஸ்வரன் சொல்லிட்டு டைலாக் வேற. எதுக்கு இந்த ஏரியால நீ மட்டும் தான் கடை வச்சிருக்க, வேற யாரும் இல்லைன்னு ஆணவத்துல ஆடுறல. உன் ஆணவத்தையும் அக்கிரமத்தையும் அழைக்கிறதுக்கு பூமியில ஒருத்தன் பிறந்திருப்பாடா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.